Hi friends, welcome to DSoft. Hi friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு twist and turn card செஞ்சு காட்ட போறேன். இப்ப அதை எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இது வந்து 20 by 20 cm-ல நான் ஒரு chart paper எடுத்துக்கிறேன், black chart paper. இது பாத்தீங்கன்னா 5 cm-னு 4 boxes-ஆ நான் டிவைட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் 4 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நான் டயகனல் லைன் வந்து போட்டுக்க போகிறேன். ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லைன்ஸையும் ஈக்குவலாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயருக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். இப்போ வந்து இந்த மாதிரி ஹாஃபாக வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபோல்டிங் வந்து ரொம்ப முக்கியம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கார்டில். இப்போது இந்த ஹாஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த மாதிரி பின்னாடி திருப்பி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதே ஃபோல்டிங் வந்து அடுத்த சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபோல்டு வந்திருக்கும். இப்போ வந்து மேலே கீழே இப்போ இந்த ரெண்டு சைடை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் இந்த சைடை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஃபோல்டிங் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் இந்த கார்ட் பண்ணுறது, இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கார்ட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்கொயர் கார்ட். இந்த மாதிரி பல பேர் இருக்குது. ஸோ இந்த கார்ட் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. இப்போ நம்ம ஃபோல்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதுக்கு டெக்கரேட் பண்ணலாம். இந்த மாதிரி 4.5 சென்டிமீட்டரில் இந்த ஸ்கொயர் பேப்பர்ஸை நான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 சைடும் வந்து இந்த பேப்பரை நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்தது லைட் க்ரீன், இப்போ நான் டார்க் க்ரீன் எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிப்போம். இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4.5 சென்டிமீட்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையே நான் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கிறேன் இந்த 4 சைடு ஒட்டுறதுக்காக. இப்போ அதையும் ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 cm by 5 cm-ல இன்னொரு ஸ்கொயர் பேப்பரையும் நான் வந்து நடுவில் ஒட்டிட்டேன். இப்போ வந்து ஃபோல்டிங் இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு ஸ்கொயராக நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இதை டேர்னிங் பண்ணிகிட்டே போகணும், அது ஃபிக்ஸ்டாக உட்காறதுக்காக. கொஞ்சம் பேஷன்ஸ் வச்சு இதை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட் ஆயிடும். ஒன்ஸ் இது செட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை மறுபடியும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இது வந்து செட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து கிளிட்டர் ஷீட்ஸ் ஒட்டியிருக்கிறேன். கிளிட்டர் ஷீட்ஸ் ஒட்டினதும் நான் இது வந்து செஞ்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு தனியாக ஒரு நல்ல ஸ்பார்க்லிங் லுக் கொடுக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.